நீலமாமிடற்று ஆலவாகினான் பாலதாகினார் ஞாலம் ஆழ்வரே. பாண்டி நாடே பழம்பதி என்னும் தன்னார் தமிழளிக்கும் தன் பாண்டி நாடு என்னும் தொன்மை நிறைந்த பாண்டி நாட்டின் தலைநகரம் இந்த மதுரையம்பதி. இந்த மதுரையிலே கோவில் நகரம் என்று பெயர் பெற காரணமாய் திகழ்ச்சி சுந்தரேஸ்வரருடைய நன்மாடக் கூடலாக திகழக்கூடிய இந்த கோபுர கலை அழகு. ராஜகோபுரங்களும் பல கோபுர அர்த்த கோபுரங்களும் நிறைந்த இந்த கோவிலுக்கே பெருமை இந்த அழகான உள் பிரகாரம். நூல் பிடித்தார் போலே கட்டிடக்கலைக்கு சான்றாக ஒருங்கே அமைந்திருக்கக்கூடிய இந்த தூண்களும் அந்த அழகான பொற்றாமரை குலமும் ராஜ வீதிகளுடைய வான் நோக்கிய ராஜகோபுரங்களுடைய மதுரை மாநகரம் பாண்டி நாட்டுக்கு சிறப்பு. ஒரு நாரைக்கு கொடுத்த அந்த பிரார்த்தனைக்காக சத்தியத்திற்காக பொற்றாமரை குலத்திலே இன்றைக்கும் மீன்கள் வாழ்வதில்லை என்னும் சிறப்புடையது. நக்கீரர் பெருமானை எழுப்பி கொடுத்த பொற்றாமரை குலத்தை பார்த்தோம். அழகான அந்த உள் வீதி என்று சொல்லக்கூடிய உள் பிரகாரம். பாண்டி மன்னன் தன்னுடைய அழகான வேலைப்பாடுகளிலே சித்திர கவிகளாக படங்களாக எங்கும் வரைந்து வைத்திருக்கக்கூடிய வண்ணக் கோலங்கள், முக்குறிணி பிள்ளையார் என்று வாதாபியிலிருந்து கொண்டு வரப்பட்டு நமக்காக இங்கே அருள்வாளிக்கக்கூடிய சித்தி விநாயகர், வசித்தாலே முக்தி என்கிற பெருமை உடையது மதுரை மாநகரம், பிறக்க முக்தி திருவாரூர், இறக்க முக்தி காசி மாநகரம், இருக்க முக்தி காஞ்சி மாநகரம், தரிசிக்க முக்தி சிதம்பரம் என்னும் போலே பிறக்க முக்தி இந்த மதுரை. மதுர மீனாட்சி மங்கள ரூபிணி மாங்கல்யதாரிணி மகிம ஸ்வரூபிணி மதுர மீனாட்சி மங்கள ரூபிணி சிவசக்தி ரூபிணி சிவகாமேஸ்வரி ஆனந்ததாயினி அமிர்தவர்ஷிணி அமரவந்திதா அனுராகவர்ஷிணி. அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் சித்திரை திருவிழா சித்திரை 4 தேதி புதன்கிழமை காலை மிதுன லக்னத்திலே கொடியேற்றம் வாத்துசாந்தி திருத்தேவர் வழிபாடோடு இனிதே துவங்கியது இந்த சித்திரை பெருவிழா. கூறுகொண்டாய் மூன்றும் ஒன்றாக கூட்டியோர் வெங்கனையால் மாறுகொண்டாய் புறம் எரித்த மன்னவனே கொடிமேல் ஏறு கொண்டாய் சாந்தம் நீதன்று எம்பெருமான் ஈசன் அணிந்த நீரு கொண்டார் இடம் கலையாய் நெடுங்கலம் மேயவனே என்று அப்பர் பெருமான் பாட கொடியேற்றத்துடன் அன்றைய தினம் மாலை கற்பக விருட்ச வாகனத்திலே பிரியா விடையோடு சோமசுந்தரேஸ்வர பெருமாளையும் சிம்ம வாகனத்திலே மீனாட்சி அம்மையையும் தரிசிக்கின்ற பாக்கியத்தை நாம் பெற்றோம். உருத்திரனை உமாபதியை உலகு ஆணானை உத்தமனை நித்திலத்தை ஒருவன் தன்னை பருப்பதத்தை பஞ்ச வடி மார்பினானை பகல் இரவால் நீர் வெளியாய் பறந்து நின்ற நெருப்பதனை நித்திலத்தின் தொத்தொப்பானை நீரணிந்த மேனியராய் நினைவார் சிந்தை கருத்தவனை கஞ்சனூர் ஆண்டகோவை கற்பகத்தை கண்ணார கண்டு உய்ந்தேனே என்று அழகாக திருநாவுக்கரசர் பாடும்படியாக கற்பக விருட்சத்திலே நமக்கு காட்சி தருகிறார். 2 நாள் சித்திரை பெருவிழாவினுடைய காலை நிகழ்ச்சியாக பிரியா விடையுடன் சுந்தரேஸ்வர பெருமான் தங்கச் சப்பரத்திலே ஆரோகணித்து முன்னே அந்த துவார வாசல் என்னும் கோபுர வாசல் கடந்து வர அவருக்கு பின்னாலே அங்கையர்கண்ணியாகிய கன்னிவள நாடான மதுரையை ஆண்ட அந்த மீனாட்சி அம்பாள் பச்சை பட்டு உடுத்தி கொண்டு அங்கையர்கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாய் சொக்கர் சத்தமார் பலிங்கின் பெருமையுடனே சுடர் மரகதம் மடுத்தார்போல் அத்தனார் உமையோடு இன்புறுகின்ற ஆலவாயும் இதுவே என்று சம்பந்தர் வாக்கு கிணங்க பச்சை பட்டு உடுத்தியவளாய் பச்சை மேனிகளாய் கையிலே அழகான சுகம் என்கிற அந்த கிளியை பிடித்து கொண்டு ஒரு கையை தொங்கலிட்டு கொண்டு ஆடி அசைந்து வருகிறாள். அவள் சாத்தியிருக்கக்கூடிய பூ மாலைகளும்
அவளுக்கு கன்னிவள நாட்டின் கன்னியானவள் வருகிறார் என்று கட்டியம்பாடுவது போல ஆடி அசைந்து வருகிறது. இவள் இந்த கன்னி நாடாகிய மதுரையை ஆண்டவள். பச்சை பட்டு உடுத்தி என்ற மீனாட்சியை சித்திரை பெருவிழாவிலே தரிசித்தால் என்ன பலன் கிட்டும் என்று திருவிளையாடல் புராணத்திலே அழகான ஒரு செய்யுள் உண்டு. பொன், குரு, செல்வம், கல்வி, பொருவிழா, வாய்மை, தூய்மை, இங்கு எமக்கு அருளவல்ல இணையில்லா எம்பிராட்டி, பங்கையத் தடஞ்சூழ் கூடல், பவளமாள் வரையை நீங்கா, அங்கையர் கண்ணி மங்கை, அடிமலர் கமலங்கள் போற்றி என்று இந்த வாயிற் கடந்து கோபுர வாயில் கடந்து நான்கு மாசி வீதிகளிலும் இந்த அழகான காலை பொழுதிலே இரண்டாம் நாள் திருவிழா சித்திரை பெருவிழாவிலே அங்கையர் கண்ணியை தரிசிக்கின்ற பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இன்றைய சித்திரை பெருவிழா நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சேவூர் ராமச்சந்திரன், ஆர் வி உதயகுமார், மாவட்ட ஆட்சித்தலைவர் வீர ராகவ ராவ், திருக்கோயில் தக்கார் கருமுத்து கண்ணன், ராஜன் செல்லப்பா மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டார்கள். வீடலாலவாகிலாய் விழமியார்களின் கழல், பாடலாலவாகிலாய் பரவணின்ற பண்பணி, காடலாலவாகிலா கபாலினி கடிம்மதில் கூடில் ஆலவாகிலாய் குலாயதென்ன கொள்கையே. ஞானசம்பந்த பெருமானுடைய அழகு திருப்பதிகம் இது. இந்த ஆலவாய் அண்ணல் சோமசுந்தர பெருமான் மதுரையம்பதியை தன் இடை கச்சாக கட்டியிருக்கக்கூடிய நாகத்தை கொண்டு எல்லை அளவிட அந்த நாகமானது தன் திருநாவினாலே தன் வாளை பிடித்து கடிக்க அழகால விஷம் பெருகிய பொழுது நான்மாட கூடலையும் அமைத்து அதிர்ந்த அழகான மதுரையம்பதியிலே தன் சடையிலே சூடியிருக்கக்கூடிய பிறை சந்திரனை கொண்டு அமுத கிரணங்களை இந்த நான்கு மாட மாசி வீதிகளிலே பொழியும்படியாக செய்து அமிர்த தாரையினாலே மதுரமானதினாலே மதுரை மாநகரம் என்கிற பெயரை பெற்ற அழகான நான்கு மாசி வீதிகள், அதிலே சுவர்ண மயமான சப்பரத்திலே பிரியா விடையோடு கூட அந்த தங்க சப்பரத்திலே சோமசுந்தர பெருமான் முன்னே பவனி வர, அவருக்கு பின்னாலே கோல கிளியோடு பச்சை பட்டு உடுத்தி மீனாட்சி அம்மையானவள் பவனி வருகிறாள். புழுகுணை சொக்கர், அபிஷேக சொக்கர், கற்பூர சொக்கர், அழகிய சொக்கர், கடம்ப வன சொக்கர், அங்கையற்கண் தழுவிய சங்க தமிழ் சொக்கர் என்றென்று சந்ததம் நீ பழகிய சொக்கர்க்கு பயன்தேர்ந்து வா இன்சொல் பைங்கிளியே என்று கிளியை அழைக்கும்படியாக குமர குருவரர் இந்த மதுரையம்பதியிலே மீனாட்சி அம்மையை சொக்கருக்கு சொக்கி போகும்படியான் அழகு படைத்தவள் என்று பாடுகிறார். இங்கே மத்த கஜமான யானைகளும் எருதுகளும் கூட அழகான முரசங்களை ஏந்தி ஒழித்து வர, அதன் பின்னாலே கட்டியக்காரர்கள் செங்கோல் தாங்கி வர, அதன் பின்னாலே தங்க சப்பரத்திலே நான்மாட மாசி வீதிகளிலே மேல தாளத்தோடு பிரியா விடையுடன் கூடிய சுந்தர பெருமாள் அழகாக பவனி வரக்கூடிய திருக்காட்சியை நாம் கண்டு கழித்துக் கொண்டிருக்கிறோம். நான்மாட கூடங்கள் நிறைந்த இந்த மதுரையம்பதிக்கு பல சிறப்பு திருநாமங்கள் உண்டு. மதுரை, ஆலவாய், கடம்பவனம், கூடல், நன்மாட கூடல், சீவன் முக்திபுரம், சிவலோகம், துவாதசாந்தபுரம், பூலோக சிவலோகம் என்று பல பல சிறப்பு திருநாமங்களால் அழைக்கக்கூடிய மதுரை மாநகரம், மதுரமான மாநகரம், அங்கே அங்கையர் கன்னியாகிய கன்னி வளநாடு ஆண்ட மீனாட்சி அம்மையோடு பிரியா விடையோடு சுந்தரேஸ்வர பெருமான் மாட வீதிகளிலே தங்க சப்பரத்திலே பவனி வரக்கூடிய அந்த அற்புத காட்சியை நம்முடைய பொதிகையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். பூவில் நாயகன், பூமகள் நாயகன், காவின் நாயகன், ஆதி கடவுளார்க்கு ஆவிநாயகன், அங்கையர் கண்ணி மாதேவி நாயகன் சேவடி ஏத்துவாம் என்று யானைகள் கூட இந்த அழகான சோமசுந்தர பெருமானை வணங்கி வழிபட்டதனாலே கல்லானைக்கும் கரும்பு இவர் கொடுத்தார் என்னும் அழகான 64 திருவிளையாடல்களை பெற்ற மதுரையம்பதி இது. மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் என்று மூர்த்தி நாயனார் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிய பதி இது. ஞானதம்மத பெருமான் அனல்வாது புனல்வாது மேற்கொண்டு
சமணருடைய கொட்டத்தை அடக்கி சைவம் தழைத்தோங்கச் செய்த பெரும் பதி இது. கூன் பாண்டியன் என்கிற பாண்டிய மன்னனுக்கு அந்த கூன் நிமிரவும் வெப்பு நோய் தீரவும் மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், செந்துவர் வாய் உமைப்பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே என்று ஆலவாயனுடைய திருநீற்றை பதிகமாக பத்துப்பாடல் பாடி ஞானசம்பந்தர் கொடுக்க சுந்தரேஸ்வருடைய திருநீற்று மகிமையினாலே கூன்பாண்டியனுடைய வெப்பு நோயும் நீங்கி அவனுடைய கூணும் நிமிர்ந்து நின்ற சீர் நெடுமாறன் என்கிற சிறப்பு திருநாமம் பெற்ற அழகான பதி இந்த மதுரையம் பதி. அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய மந்திரி மற்றும் துணைவியாராகிய நின்ற சீர் நெடுமாறனுடைய துணைவியாராக இருக்கக்கூடிய மங்கையர்கரசி அறம் செய்து தொண்டாற்றிய பதி இந்த மதுரையம்பதி. மந்திரியான குலச்சிறையார் தொண்டாற்றிய பதி இந்த மதுரையம்பதி. இந்த அழகான மதுரையிலே திரு காமக்கோட்டத்து ஆளுடைய நாச்சியாராக மீனாட்சி அம்மை தன்னுடைய மீன் போன்ற கண்களினாலே எல்லோருக்கும் வரம் தருகிறாள். காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, நாகை நீலாகதாட்சி என்று பல ஆட்சி புரிந்தாலும் நட்ட நடு நாயகியாக தலைமை காவலாளியாக எல்லோருக்கும் ராஜதானியாக இந்த மதுரையம்பதியை மீனாட்சி அம்மை ஆண்டு வருகிறாள். பச்சை தேவி, மரகதவல்லி, தடாதகை பிராட்டி, அபிஷேகவல்லி, அங்கையர்கன் குமாரி, கற்பூரவல்லி, அபிஷேகவல்லி, குமரித்துறைவாள், கோமகள், சுந்தரவல்லி, பாண்டி பிராட்டி, மதுரை புரித்தலவி, மாணிக்கவல்லி என்று பல திருநாமங்களை உடைய மதுரையம்பதி மீனாட்சி அம்மையையும் சொக்கநாத பெருமானையும் பிரியா விடையோடு அழகான கற்பூர நீரார்ஜனம் என்கிற கற்பூர ஆரத்தி காட்ட நாமம் கண்களிலே ஒற்றிக்கொண்டு மதுரை சித்திரை திருவிழாவை ஆனந்தமாக அனுபவிக்கிறோம். திருச்சிற்றம்பலம் சிவ சிதம்பரம் சிவாய நமஹ. சுப்ரமணியர் சிவகங்கை சமஸ்தானத்தில் திவானாக வசீர் என்ற பெயருடன் மந்திரியாக இருந்தவர். 1800 வருடம் அவருடைய காலம். இந்த கல் மண்டபம் ஒரு காலத்தில் சாதாரணமாக இருந்த இடம். மீனாட்சி அவர் வந்து எப்போவுமே அம்பாளுடைய அம்பாளுக்கு அப்படியே அடிமையாக இருந்தவர். அந்த காலத்தில் ஒரு நாள் எல்லாமே அவர் டெய்லி பூஜை பண்ணி அம்பாளுக்கு எல்லாம் பண்ணிட்டு தான் அவர் வந்து அரண்மனைக்கு போயிட்டு இருந்தார். நீ மதுரையில் போய் பாரு, எனக்கு ஒரு கோவில் அமைச்சு கொடு அப்படின்னு சொன்னதாக கேள்வி. அம்பாளை நேராக பரணும் தரிசனம் பண்ணுன்னு சொல்லி காசியிலிருந்து விஸ்வநாதர் லிங்கத்தை எடுத்துகிட்டு வந்து காசி விஸ்வநாதர்னு அவருக்கு வந்து பேர் சூட்டி உள்ளே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அவருக்கு பக்கத்திலேயே விசாலாட்சி அம்மனையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அது மாத்திரம் இல்லாமல் ஒரு கோவிலுக்குள்ளேயே மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளேயே ஒரு கோவில். இது மாதிரி எங்கேயுமே இந்தியாவில் எங்கேயுமே இருந்ததே இல்லை. அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலின் சித்திரை பெருவிழாவின் இரண்டாம் நாள் இரவு வைபவத்தை நாம் கண்டு களிக்கவிருக்கின்றோம். கோயில் முழுக்க பக்தர்கள், கோயில் முழுக்க அழகான வண்ண விளக்குகள், பொற்றாமரை குளம் கூட வண்ணமயமாக ஜொலிக்கின்றது. மதுரை மாநகரம், கூடல் மாநகரம், அங்கு முழுக்க விழா கோலம் விமரிசையாக இருந்து கொண்டிருக்கும் இந்த இரண்டாம் நாள் இரவு வேளையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பூத வாகனத்திலும் அருள்மிகு மீனாட்சி அம்மனை நாம் அன்ன வாகனத்திலும் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். மீனாட்சி இந்த பெயரை நாம் பிரித்து பார்த்தோம் என்றால் மீனின் ஆட்சி என்று வருகின்றது. அப்படி என்றால் என்ன?
மீனின் தன்மை கண்ணை சிமிட்டாது. மீனை போலவே நம்முடைய அன்னையா மீனாட்சி கண்ணை சிமிட்டாமல் பக்தர்களாம் நம்மின் எல்லாவித வேண்டுதல்களையும் அருளி காப்பாற்றி கொண்டிருக்கின்றாள். இதோ மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் தீபாராதனையை தொடர்ந்து இங்கு இருக்கும் மாசி வீதிகளில் ராஜகம்பீரத்துடன் இன்று பூத வாகனத்தில் இறைவனையும் இறைவியையும் தரிசிக்கவிருக்கின்றோம். இந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் மீனாட்சி என்பவள் தாயானவள் மட்டுமல்ல, அரசியும் கூட. அது மட்டுமா, அவரவர் இல்லத்தின் பெண் குழந்தையாகவே மீனாட்சி அம்மனை கொண்டாடுகிறார்கள். ஒவ்வொருவர் இல்லத்தின் மாப்பிள்ளையாக சுந்தரேச பெருமானை வணங்குகிறார்கள். இதோ அன்ன பறவையின் மீது மீனாட்சி பவனி வருகின்றாள். அன்னம் என்ற பறவைக்கு ஒரு விசேஷ தன்மை உண்டு. பால் எது நீர் எது என பாகுபடுத்தி நீரை விடுத்து பாலை மட்டுமே உண்ணுமாம். அக்காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் புறாவை போல அன்னத்தை தூது கூட விட்டிருக்கின்றார்கள். அன்னப்பறவையைப் போல இந்த ஒரு வாகனத்தில் அம்பிகையை நாம் தரிசித்தால் கண்டிப்பாக அன்னப்பறவையைப் போல் யார் தீயவர்கள், எவையெல்லாம் தீயவை என நாமும் பாகுபாடு படுத்தி நல்லவர்கள் நல்லவை இவையை மட்டுமே நாம் எடுத்துக்கொள்ளும் அந்த ஒரு வரத்தை பெறுவோம் என்பது திண்ணம். அன்னவாகனத்தில் அழகான அஞ்சுகமொழி உமையாள் வருகின்றாள். இங்கு பூத வாகனத்தில் இறைவனும் இறைவியும் நடுவில் முருகப்பெருமான் வீற்றிருக்க சோமாஸ்கந்த மூர்த்தமாக சுவாமி எழுந்தருளியுள்ளார். இதோ ஊர் மக்கள் கூடி அவர்களை வரவேற்க மங்கள இசையோடு இறைவனும் இறைவியும் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். நான் சொன்னது போல இவர்கள் இறைவன் இறைவி மட்டுமல்ல, இந்த மதுரை மாநகரின் அரசனும் அரசியுமாவார்கள். அதனால் இந்த ஊர் மக்கள் அரசனுக்கு உரிய ராஜமரியாதையுடனே இறைவனை அழகாக நான்கு மாசி வீதிகளில் வலம் வர செய்கிறார்கள். இறைவன் பூத வாகனத்தில் அல்லவா இன்று எழுந்தருளியுள்ளார். இந்த பூத வாகனம் எதை பறைசாற்றுகிறது? நம்முடைய தீய எண்ணங்களை அழிக்க வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தை உணர்த்துகின்றது. இதோ இறைவனுக்கு முன்பு காளை ஒட்டகம் யானை என ராஜமரியாதையுடன் இந்த ஊர்வலம் துவங்க சிவனடியார்கள் நம்முடைய பழங்கால இசை கருவிகளை முழங்க இறைவன் பூத வாகனத்தின் மீது பவனி வருகின்றார். சுந்தரர் தன்னுடைய தேவாரத்தில் மறுவார் கொன்றை மதிசூடி மாணிக்கத்தின் மலை போல வருவார் விடைமேல் மாதோடு மகிழ்ந்து பூதப்படை சூழ திருமால் பிரமன் இந்திரர்க்கும் தேவர் நாகர் தானவர்க்கும் பெருமான் கடவுர் மயானத்து பெரிய பெருமான் அடிகளே என அழகாக இந்த பூதத்தின் முக்கியத்துவத்தை சொல்லியிருக்கின்றார். பூதங்கள் கைலாயத்தில் வாழ்பவைகள். சிவ குடும்பத்தில் ஒருவராகவே இந்த பூதப்படைகள் இருக்கின்றார்கள். இறைவனோ பூதங்களின் நாயகன். பூத நாயகனாக இறைவன் வந்து கொண்டிருக்கின்றார். மீனாட்சியை திருமணம் புரிய மாப்பிள்ளை ஊர்வலத்தில் சிவனார் வரும்பொழுதும் இந்த பூதங்கள் புடைசூழ வந்திருக்கின்றார் என்கிறது நம்முடைய வரலாறு. இப்படி சிவபெருமானோடு அணுக்க தொண்டர்களாக வாழ்பவர்களே இந்த பூதங்கள். இங்கு இருக்கும் மக்கள் தங்கள் இல்லத்து குழந்தைகளுக்கும் இறைவனின் வேடமிட்டு உற்சாகத்தோடு பவனி வருகிறார்கள். அம்பிகை அன்னவாகனத்தில் வருகின்றாள். அன்னம் போல நடைபயின்று வருகின்றாள். இந்த ஒரு அன்னங்கள் இந்த மதுரை மாநகரத்தில் பல இருந்ததாம். இதை
இறைவனே தன்னுடைய திருமுக பாசுரத்தில் சொல்லியிருக்கின்றார். மதிமலி புரிசை மாட கூடர் பதிமிசை நிலவு பால் நிறவரி சிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் என சிவபெருமான் தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுதே அன்னங்கள் வாழ்ந்த கூடல்மாநகர் என சொல்லியிருக்கின்றார். அண்ணல் ஆலவாய் நன்னினான் தனை எண்ணியே தொழ திண்ணம் இன்பமே.